வணக்கம். நிஃப்டி அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட், அக்டோபர் 16, 2024 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:51. இப்போ வந்து என்னென்னா, 25 க்ளோசிங் வந்து 25,118.35. இப்போ நீங்கள் என்னென்னா, இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரீல்ஸில் முதல் 90 வினாடிகள் இந்த வீடியோ வரும். முழு வீடியோ பார்க்கணுன்னா எங்களது யூடியூப் தளத்தில் சென்று பார்க்கலாம், இல்லாவிட்டால் எங்களது ஃபேஸ்புக்கு வலைத்தளத்தில் தமிழ் பங்கு சந்தை நிலவரம் என்ற பக்கத்தில் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ என்னென்னா, கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா 25,043 என்ற நிலையில், அதாவது லோயர் ஓப்பனிங்க. இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்க்கணும். இப்போ நேற்றைய கேண்டில் படி, நேற்றைய க்ளோசிங் படி, என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு டவுனு. இப்போ கிஃப்ட் நிஃப்டி 25,043 என்ற நிலையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த நிலையில் ஓப்பன் ஆகுதுன்னு அசம்ஷன் வச்சுக்கிட்டால், இதற்கும் கீழே வர்த்தகம் ஆனால் டவுன் ட்ரெண்டு. டவுன் டார்கெட் 25,484.83, மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ். இது வந்து டிமாண்ட் ஜோன், இங்கே பட்டு இது ரீபவுண்ட் ஆகணும், இதுதான் எதிர்பார்ப்பு. இப்போ 25,043 மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு. அப் டார்கெட் 25,159, இது வந்து சப்ளை ஜோனு. இது மேலே போய் டச் ஆனவுடனே இது சப்ளை ஸ்டார்ட் ஆகணும், இதுதான் எதிர்பார்ப்போம். இப்போ டிமாண்ட் ஜோனே சொல்லிட்டேன், சப்ளை ஜோனே சொல்லிட்டேன், இதற்கு மேல் என்ன வர்த்தகம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 24,983 உடைத்தால் எதிர்பார்த்த டிமாண்டு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது கீழே 24,886 என்ற நிலை வரை சரியக்கூடும். சரி, இப்போ மேல் பக்கம் 25,159 கடந்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சப்ளை இருக்கும், அந்த சப்ளை அது கிராஸ் பண்ணுச்சுன்னா சப்ளை அப்சார்ப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். 25,288 அல்லது 25,348 என்ற நிலை வரை செல்லக்கூடும், இதுதான் எதிர்பார்ப்பு. இதற்கு தகுந்தப்போ உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறவாமல் பெல்லை காணை அழுத்துங்கள். பெல்லை காணை அழுத்தும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.